கடந்த எட்டாம் தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி மதுலிகா பிபின் ராவத்தின் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிரிகேடியர் எல் எஸ் லிட்டர் லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஜீந்தர் சிங் நாயக் குருசேவக் சிங் நாயக் ஜிதேந்திர குமார் லான்ஸ் நாயக் எஸ் வி தேஜா லான்ஸ் நாயக் விவேக் குமார் ஹவல்தார் சத்பால் ராய் விங் கமாண்டர் சிங் சௌஹான் ஸ்குவாடன் லீடர் குல்தீப் சிங் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் ராணா பிரதாப் தாஸ் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் பிரதீப் ஆகிய பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த செய்தி கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக அங்கு விரைந்து இந்திய மக்களுடன் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மீட்புப் பணிகளிலும் இறந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்வதற்கும் மாநில அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி உரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருந்தது இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு தனித்தனியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் இந்த கடினமான நேரத்தில் மக்கள் அனைவரும் உங்களுடன் துணை நிற்கிறார்கள் என்றும் இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பிலிருந்து மீண்டு வர பலத்தையும் தைரியத்தையும் நீங்கள் பெற என விழைகிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்